நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது வந்து எங்களுடைய இந்த சமூக வலைத்தளங்களிலும் சரி, ஊடக பரப்பிலும் சரி, பொது வழியிலும் சரி, முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். லைக்கா மொபைல் வந்து அவர்கள் ஞானம் ஃபவுண்டேஷன் என்ற அவர்களுடைய இன்னொரு ஃபவுண்டேஷன் ஊடாக இலங்கையிலும் வேறு நாடுகளிலும் நலிவடைந்தோர் ஆதரவற்றோருக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டு வர்றது எல்லோருக்கும் தெரிந்தபடியும். அந்த வகையில் எங்களுடைய நாட்டில் வந்து நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டவர்கள் வந்து இப்பொழுது படிப்படியாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் இப்போ அண்மையில் விடுவிக்கப்பட்ட மொத்தம் 26 பேருக்கு 3 கட்டங்களாக அவர்களுக்கு வந்து அவர்களுடைய வாழ்க்கையினை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு இந்த லைக்கா மொபைல் நிறுவனத்தினுடைய ஞானம் ஃபவுண்டேஷன் ஊடாக தலா 25 லட்சம் ரூபாக்களை வந்து அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அலிராஜா சுபாஸ்கரன் அவர்கள் வழங்கி வைத்திருக்கின்றார். அரசியல் கைதிகளாக இருந்து விடுவிக்கப்பட்ட 13 பேருக்கு தலா 25 லட்சம் ரூபாக்கள் வழங்கியதற்கான புகைப்பட தொகுப்பு ஒன்று இப்பொழுது சமூக ஊடகங்களில் விளம்பெறுகிறது. இந்த அரசியல் கைதிகளுடைய குடும்பம் மிகவும் ஒரு நலிவடைந்த நிலையிலேயே இருக்கும் என்று எல்லாருக்கும் தெரியும். அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக நிறைய செலவழித்திருப்பார். பொருளாதார ரீதியில் அப்படியே நலிவடைந்திருப்பவர்கள் அரசியல் கைதிகள் விடுதலை செய்து வெளியில் வரும்போது இப்படியான ஒரு 25 லட்சம் என்றது வந்து ஒரு நல்ல ஒரு தொகை. என்ன அந்த 25 லட்சத்தை வச்சு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினை ஒரு மீண்டும் ஆரம்பிப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். அந்த வகையில் இந்த உதவிய இந்த விடுதலை பெற்ற அரசியல் கைதிகளுக்கு செய்த ஞானம் ஃபவுண்டேஷன் லைக்கா நிறுவனங்களினுடைய தலைவர் சுபாஸ்கரன் அவர்களுக்கும் இதோடு தொடர்பட்ட அனைவருக்கும் நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு நலிவடைந்திருக்கின்ற ஒரு சமூகத்திற்கு அந்த சமூகத்தில் இப்படியானவர்கள் மீண்டெழுந்து வருவதற்கு மிகவும் ஒரு உதவியாக இருக்கும். அவர்கள் இந்த பணத்தை வச்சு ஒரு சின்ன வியாபாரத்தையோ ஏதோ ஒரு முயற்சி ஒன்றின் ஊடாக அவர்கள் மீண்டெழலாம்